رباه عفوك إني للنور مدت يداي. الله رب العالمين மிக குறிப்பான பாவம் மூமின்கள் மத்தியிலே இருக்காது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். வல்லதீன லா யதுஊன மஅ அல்லாஹ் இலாஹன் ஆஃபர், அல்லாஹ்வை தவிர தங்களை படைத்த ரப்பை தவிர வேறு யாரிடத்திலும் தங்களுடைய தேவைக்காக பிரார்த்தனையை அவர்கள் முன்வைக்க மாட்டார்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்க மாட்டார்கள். தங்களுடைய தேவை, கஷ்டம், இன்பம், துன்பம் எந்த நிலை வந்தாலும் அல்லாஹ் ஒருவன் போதும், யா அல்லாஹ் உன்னை அழைக்கிறேன் எனக்கு நீ பதில் கொடு என்று அல்லாஹுவை அழைத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நபியே இந்த அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நபியே நீங்கள் கூறுங்கள், இன்னி கரீபுன் அவர்களுக்கு நெருக்கத்திலே அருகாமையிலே நான் இருக்கிறேன், அவர்கள் என்னை அழைத்தால் அவர்களுடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹ் பதில் கொடுப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய அழைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நேரத்திலும் அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான். ஒரு மூமின் அல்லாஹுவை அழைத்தால், யாரப் என்னுடைய தேவையை நிறைவேற்று என்று அழைத்தால் அந்த அழைப்பு அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக மறுக்கப்படாது. மூன்று வழிகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வான். ஒன்று, அவன் கேட்ட பொழுதே அல்லாஹ் கொடுப்பான். இல்லை என்றால், அவனுக்கு அது சிறந்தது இல்லை என்றால், அதை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த ஒன்றை கொடுப்பான். மூன்றாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கேட்டது அவனுக்கு சிறந்தது இல்லை என்றால், இந்த உலகத்திலே அவன் கேட்டதை அவனுக்கு கொடுத்தால் அவனுக்கு நலவாக இருக்காது என்றால், நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு நன்மையாக அதை கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே அழைக்கப்படக்கூடிய அந்த அழைப்பை அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அழைத்து பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய சிறுப்புடைய வாரந்தாலும் சரி யாரிடத்திலே கேளுங்கள், அல்லாஹுவை அழையுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வழிகளை ஏற்படுத்துவான். அல்லாஹுடைய தேவை அல்லாஹுடத்திலே உங்களுடைய தேவைகளை முன்வையுங்கள். அல்லாஹுடத்திலே நீங்கள் கேட்காமலும் அல்லாஹ் அறிந்தவன் தான், ஆனால் நீங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். நீங்கள் கேட்டால் அல்லாஹுடைய அடியார்களுடைய தன்மை உண்மையில் உங்களுக்கு இருந்தால் அல்லாஹ் அந்த அழைப்பிற்கு நிச்சயமாக அல்லாஹ் பதில் கொடுப்பான். நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், யாரிடத்திலும் நீங்கள் செல்ல வேண்டாம். மூமின்கள் வல்லதீன லா யதுஊன மஅ அல்லாஹி இலாஹன் ஆஹர், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அவர்கள் அழைக்க மாட்டார்கள்.